If you first time enga channel paakringa appadina marakama subscribe pannittu parunga inniki nama simple moving average base panni irundittu eppadi intraday la entry edukkalam solli irundittu paakalam already irundittu na positional la eppadi entry edukkalam moving average base panni appdin solli irundittu video potruppa adha paakadavanga irundittu description la adoda link kodukara check panni parunga ipo intraday la irundittu eppadi entry edukkalam solli paakalam ipo paathinga bank nifty irundittu march contract eduthirukken future illantu 5 minutes time frame ante use pannano adhe mari ante studies la pathinga appadina ipantu moving average ante click pannite adula first moving average pathinga appadina 14 period moving average adhe mari simple kedaiyadhu exponential moving average irundittu place pannite done kudukanum adhe mari irundittu marudi moving average click panni adula pathinga appadina 26 moving average adhe mari adu exponential da அது பாத்தீங்க அப்படினா கலர் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும் நெக்ஸ்ட் மூவிங் அவரேஜ் பாத்தீங்க அப்படினா 50 இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் மூவிங் அவரேஜ் தான் இதுக்கு வந்து கலர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க டன் கொடுக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படினா மூவிங் அவரேஜ் வந்து 200 மூவிங் அவரேஜ் இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் வந்து யூஸ் பண்ணனும் அதே மாதிரி வந்து இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும் இதான் வந்து இத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போறோம் இப்போ பாத்தீங்க அப்படினா 4 மூவிங் அவரேஜ் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் 14, 26, 50 and 200 4 add பண்ணிருக்கேன் இது கூட வந்துட்டு நம்ம அடிஷனலா வந்து CPR வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் CPR பாத்தீங்க அப்படினா நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து சைடுவேஸ்ல இருக்கா எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லி வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கோசரம் வந்து நம்ம CPR வந்து யூஸ் பண்ணுவோம் இத பேஸ் பண்ணி வந்து எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா 200 மூவிங் அவரேஜ்க்கு எபோ இருக்குது பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து பை மட்டும் தான் போகணும் அதே மாதிரி வந்து 200 மூவிங் அவரேஜ்க்கு below trend இருக்கு அப்படினா நம்ம வந்து sell மட்டும் தான் வந்து போகணும் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே வந்து 8 மார்ச் இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனது பாத்தீங்க அப்படினா 200 மூவிங் அவரேஜ் கிட்ட தான் மார்க்கெட் வந்து ஓபன் ஆயிருக்கு ஒரு 5 मिनिट्स கேண்டில்ல பாத்தீங்க அப்படினா பேரிஸ் கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் கன்சாலிடேட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து அப்சைட் போயிச்சு அப்சைட் போன மார்க்கெட் பாத்தீங்க அப்படினா அப்சைட் போக முடியாம இருந்துட்டு இங்க கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு இங்க பாத்தீங்க அப்படினா நம்ம பை மட்டும் தான் இந்த இடத்துல பண்ணனும் செல் இருந்துட்டு நம்ம பண்ண கூடாது ஏனா 200 மூவிங் அவரேஜ்க்கு எபோ தான் வந்து பிரைஸ் வந்து மூவ்மென்ட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா இங்க வந்துட்டு 50 மூவிங் அவரேஜ் அதே மாதிரி 26 14க்கு பிலோல தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மென்ட் ஆயிட்டு இருக்கு அப்ப பாத்தீங்க அப்படினா மார்க்கெட் மோஸ்ட் வந்து கன்சாலிடேட்ல தான் போயிட்டு இருக்கு எப்ப மார்க்கெட் வந்து இத ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணி வந்துட்டு எபோவ் போகுதோ அப்ப மட்டும் தான் வந்துட்டு இது பையிங் பிரஷர்ல போகும் இல்ல அப்படினா மார்க்கெட் இத வந்துட்டு கிராஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடந்துச்சு அப்படினா மார்க்கெட் டவுன் சைடு வரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம் அதே மாதிரி வந்துட்டு 6th மார்ச் அன்னைக்கு வந்து நமக்கு என்ட்ரி கிடையாது ஏனா மார்க்கெட் வந்துட்டு price open ஆனதே வந்துட்டு gap up ஆயி ஓபன் ஆயிருக்கு அதுமில்லாம வந்து 14 மூவிங் அவரேஜ் விட வந்துட்டு price வந்துட்டு எபோ ரொம்ப தள்ளி போயிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்க அப்படினா கம்பல்சரி வந்து அந்த price வந்து மூவிங் அவரேஜ் கூட வந்துட்டு வந்து அட்டாச்ட் ஆகும் அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணனும் அதுக்குள்ள வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்க கூடாது இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்சைட் போன மார்க்கெட் மறுபடியும் வந்துட்டு இங்க வந்து டச் ஆயிடுச்சு இந்த இடத்துல நம்ம செல் போலாமானா போக கூடாது இன்னைக்கு வந்து நமக்கு கால்ஸ் கிடையாது ஏனா 200 மூவிங் அவரேஜ்க்கு எபோ தான் வந்து பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ இந்த கால்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் பட் நம்ம எந்த இடத்துல கால்ஸ் எடுத்துறோம் அப்படினா 3ஆம் தேதி அன்னைக்கு மார்ச் நமக்கு வந்து நல்ல என்ட்ரி வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் இங்க பாத்தீங்கன்னா CPR க்கு above market open ஆயிருக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா previous day close விட வந்து ஹைல gap up ஆயிதா இருந்துட்டு நமக்கு ஓபன் ஆயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா அதுக்கு முன்னத்த நாளோட CPR க்கு மேல தான் வந்துட்டு price open ஆயிருக்கு அதே மாதிரி 200 moving average க்கு above இருக்கு அதே மாதிரி இந்த 14 26 and then 50 இந்த moving average எல்லாமே வந்து 200 ல வந்துட்டு cross over ஆயிருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா மூவிங் அவரேஜ் கிராஸ் ஓவர் ஆகி அப் சைடு வந்துட்டு டிராவல் ஆயிருக்கு இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பை போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இத மெயின்டெய்ன் பண்ணனும் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஒண்ணு புட்ட வந்துட்டு ஓடிஎம்ல போய் செல் பண்ணலாம் இல்ல அப்படினா கால் பாத்தீங்க அப்படினா ஒரு 2-3 ஸ்ட்ரைக் வந்து தள்ளி வந்துட்டு கால் இங்க பை பண்ணோம் அப்படினா இத ஸ்டாப் லாஸா மெயின்டெய்ன் பண்ணோம்னா நமக்கு எப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 26 இல்லை 14 இதுக்கு பிலோ இந்த 14 கிட்ட வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். மோஸ்ட் இருந்துட்டு இந்த ட்ரெண்டு டு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இன்ட்ரா டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே இருந்துட்டு இந்த 14 பீரியட் கிட்ட வரப்போ வந்துட்டு எக்ஸிட் பண்ணிக்கணும். எக்ஸிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்த ஸ்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40,900 இருந்துட்டு எபோவ் போகிறப்ப நம்ம பை பண்ணியிருப்போம். பை பண்ணியிருந்த அப்படின்னம்னா நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 41,400 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் பக்கம் இருந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வந்துட்டு நல்ல என்ட்ரி இருந்துட்டு நம்ம பிக் பண்ணி இதில் எடுக்கலாம். டெய்லி இருந்துட்டு என்ட்ரி கிடைக்காது. இது என்ட்ரி கிடைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் என்ட்ரியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 200 ஆவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா எபோ தான் இருக்குது, மூவிங் ஆவரேஜுக்கு எபோ இருக்குது. அன்றைக்கி சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரோவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வைடாக இருக்குது. அடுத்த நாள் இருந்துட்டு சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா நேரோவாக இருக்குது. இந்த மாதிரி நேரோ சிபிஆர் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இருந்துட்டு நல்லா ட்ரெண்டிங்காக வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். அன்றைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கால்ஸ் கிடச்சிருக்கும். இதுக்கு எபோ போகிறப்ப நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்ச் அன்றைக்கி நம்மளுக்கு என்ட்ரியே கிடைச்சிருக்காது. இங்கே 200 மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ வந்துருச்சு. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமான்னு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா மூவிங் ஆவரேஜ் எல்லாமே இருந்துட்டு எபோவில் இருக்குது. 200 மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ மட்டும்தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 50 இதெல்லாமே வந்துட்டு கிராஸ் ஓவரே ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் வந்துட்டு வெயிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து 27 பிப்ரவரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இருந்துட்டு புல் பேக் இருக்குது. அதுக்கப்புறம் 200 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் போகலாம். ஏன்னா வந்துட்டு 200 மூவிங் ஆவரேஜுக்கு பிலோவில் தான் எல்லா மூவிங் ஆவரேஜும் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸும் வந்துட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் போனோம் அப்படின்னோம்னா அதே மாதிரி 14 பீரியட் இருந்துட்டு இங்கே மூவிங் ஆவரேஜ் இருந்துட்டு கிராஸ் ஓவர் பண்ணுறப்போ ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த காலை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிபிஆர்க்குள்ளே போயிட்டு ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ட்ரேட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருந்துட்டு அது கன்சால்டேட்லேயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் எய்தர் சைடு வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜுக்கு எபோவ் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் எல்லாமே கிராஸ் ஓவர் ஆகி எபோவ் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். ரீசன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து வைடாக கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி வந்துட்டு கிராஸ் ஓவர் ஆகாமல் வந்துட்டு தள்ளி தள்ளி கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா மூவிங் ஆவரேஜும் ஒரே இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு நல்ல என்ட்ரி இருந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடைச்சிருக்கு. மார்க்கெட் இருந்துட்டு ப்ரீவியஸ் டே விட வந்துட்டு எபோ ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகிருக்கு. மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் சைடு வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு பேரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. 200 மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஆகி இருந்துட்டு இந்த 14 மூவிங் ஆவரேஜை விட கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக இந்த 14 மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு டச் பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு நல்லா செல்லிங் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு இதை பிலோ வந்துட்டு கிராஸ் ஓவர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி பிட் பண்ணலாம். இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறப்ப நம்ம சிபிஆர் நியரஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகிக்கணும். ஏன்னா சிபிஆர் கிட்ட வந்துட்டு ரிவர்சல் திரும்ப இருக்குன்ட்டு சான்சஸ் இருக்குது. சிபிஆர் பேஸ் பண்ணி வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு சிபிஆர் பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு செல் ட்ரெண்ட் வந்துட்டு ஃபாலோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 17 பிப்ரவரி அன்னைக்கு நம்ம வந்துட்டு செல் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு செல் ட்ரெண்டு ஃபாலோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்துட்டு ஃபாலோ ஆகிருக்கு. எப்போ ட்ரெண்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 27 பிப்ரவரி அன்னைக்கு தான் நம்ம வந்துட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. அது வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொரு டைம் புல் பேக் ஆகி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரீட்ரெஸ்மெண்ட் ஆகி அங்கே கன்சால்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ட்ரி பிட் பண்ணலாம். CPR reject moving average reject so in the pit stop loss target 300 to 400 points expert if you expect calls 1 or 2 calls we have fast movement consultate winning ratio in the video subscribe like share. Thank you.